கன்னியாகுமரி மாவட்டம் மோதிரமலையில் வெள்ளத்தில் மூழ்கும் தரைமட்ட பாலத்தை உயர்மட்ட பாலமாக கட்டிட உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்திருக்கிறார். தரைப்பாலம் சேதமடைந்தது குறித்த புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக அங்கு நேரில் சென்று பார்வையிட்ட அமைச்சருடன் நமது செய்தியாளர் மனு நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். தரைமட்ட பாலத்தை பொதுமக்களின் கோரிக்கை என்பது உயர்மட்ட பாலமாக மாற்ற வேண்டும் என்பதுதான். இதை நீங்க இப்படி எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க? இப்ப இந்த கோரிக்கை வந்து நீண்ட நாள் கோரிக்கை தான். இந்த கோரிக்கை மட்டும் இல்ல, நானே கடந்த சட்டமன்ற உறுப்பினர் சமயத்தில் இந்த கோதையாறு ரோடை வந்து மின்சார வாரியத்திடம் இருப்பதை நெடுஞ்சாலைத்துறைக்கு மாற்றுவதற்கான பல முயற்சிகள் எடுத்து நடைபெறவில்லை. இப்போ வந்து நம்ம ஆட்சி வந்த உடனே மாண்பு முதல்வருடைய உத்தரவின் பேரில் அந்த இபிக்கு சொந்தமான ரோடு அவர்களிடத்தில் வந்து பெரிய அளவில் நிதி வசதி இல்லாத காரணத்தினால் அந்த ஹைவேஸ் நம்ம மாற்றி 5 கோடி ரூபாய்க்கான ப்ரப்போசல் அனுப்பியிருக்கோம். அதே மாதிரி இந்த தண்ணினால் இந்த மக்கள் பெறப்பட்ட பாதிப்புக்கு இப்போ வந்து உயர்மட்ட பாலம் கட்டுவதற்கான திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்கு உரிய உத்தரவு ஹைவேஸுக்கு கொடுத்து அவர் அந்த திட்ட அறிக்கை முடிவு செய்கின்ற தருணத்தில் இருக்கிறார்கள். நிச்சயமாக மாண்பு முதல்வர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை மாண்பு அமைச்சர்களிடத்திலும் பேசி அதற்கு நிச்சயமாக தீர்வு காணப்படும். இப்போ தற்போது முன்னேற்பாடுகளாக தொடர்ந்து பிரச்சனை வராமல் இருப்பதற்காக தற்காலிக பணிகள் தற்போது நடந்துட்டு இருக்கு. இந்த பணிகள் எந்த மாதிரியான இதில் நடந்துட்டு இருக்கு? இப்போ வந்து இந்த தரைப்பாலத்தில் அடியில் இருக்கக்கூடிய மடைகள் அது அடைபட்டு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதனால் வந்து அந்த மடைகளை வந்து ஓரளவுக்கு அந்த அடைந்துபட்டுக்கூடிய சில்ட்டை வந்து டீசில்ட்டிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. அது நடந்துட்டாலே அந்த வாட்டர் ஃப்ளோ வந்து கிடைக்கும், ரொம்ப அதிகமாக பாலத்துக்கு மேலே வராது என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் நம்ம அதை பண்ணிகிட்ருக்கோம். பட் நிரந்தர தீர்வு என்பது உயர்மட்ட பாலம் தான், அதற்கான பணிகள் நம்ம தொடங்கிட்டோம். அதாவது இந்த பகுதியைச் சேர்ந்த 12 கிராமங்களைச் சேர்ந்த மலைவாழ் மக்கள் தொடர்ந்து அதாவது சந்தித்து வரும் பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காணும் என தற்போது இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ மற்றும் அமைச்சர் தமிழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தற்போது சம்பவ இடத்தில் வந்து உறுதியளித்துள்ளது. இதனால் இந்த பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காணும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் குமாருடன் கே எஸ் மனு.